ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நமக்கு பிடிச்ச பாண்டியன் ஸ்டோர் நடிகர்களை அப்டேட் பண்ண சூப்பரான விஷயங்களை பார்க்கலாம். குறிப்பாக நம்ம கதிர் முல்லை அப்டேட் பண்ண விஷயங்கள், ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு காமெடியான வீடியோவை முல்லை ஷேர் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தனம் ரோடில் நடிக்கிற சுஜிதா பார்த்தோம்னா இதை ஷேர் பண்ணி பியூட்டிஃபுல் நெக்ஸ்ட் டிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஷேர் பண்ண இந்த ஃபோட்டோவும் ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம கதிர் இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு, இதில் இருக்கிறத படிங்களேன். டீச்சர் ஒருத்தங்க கதிர்கிட்டேருந்து இன்ஸ்பைர்டான விஷயங்கள் எல்லாம் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரதா சொல்லியிருக்காங்க. அதோட அந்த மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவிட்டியாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கதிர் ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, தேங்க்யூ, ஐ எம் ப்ரவுட் தட் இயர் டீச்சர் ஸ்டோல் சம்திங் ஃப்ரம் மீ, பட் ஃபார் த வெல்னஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் அகைன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே இஃப் ஐ கேன் யூ டூ கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், அவர்னால் முடிஞ்சால் நம்மளாலையும் முடியும், நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிறத அர்த்தம். அடுத்து முல்லை ஷேர் பண்ண ஒரு காமெடியான வீடியோவை பார்ப்போம். இதை ஷேர் பண்ணி கொடுமைப்படுத்தும் தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வர வீடியோவில் நீங்களே பாருங்க. அந்த வீடியோவில் நம்ம நடந்ததை பார்த்துருப்போம். ஆன்ஸ்க்ரீனில் நமக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் தெரிஞ்சாலும் பின்னாடி இத்தனை பேர் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அதுக்காக. தென் வேறு லெவலுக்கு க்யூட்டாக இருக்க இந்த அழகான ஃபோட்டோஸ்லாம் வெளியிட்ருக்காங்க. எல்லா ஃபோட்டோஸுமே தாறுமாறாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.